ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அமிர்தம் இன்றைக்கி நம்ம நல்லா ஒரு சூப்பரான ஃபுட் ப்ராடக்ட் தாங்க செய்ய போகிறோம் வீட்டிலே எப்படி கண்டென்ஸ்டு மில்க் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நமக்கு வெறும் மூணே மூணு பொருள் தாங்க தேவைப்படும் குறைஞ்ச செலவுலேயே நம்ம கண்டென்ஸ்டு மில்க் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வேணுன்ற டெசர்ட்க்கு யூஸ் பண்ணலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் மர்தம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணனா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கிற ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வீடியோ போகலாம் நான் இன்றைக்கி அகலமான ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் இது வந்து ஃபுல் ஃபேட் மில்கெலாம் கிடையாதுங்க வீட்டில் நார்மலாக வாங்குகிற பசும்பால் தான் தண்ணி சேர்க்காமல் யூஸ் பண்ணலாம் இது நல்லா இப்போ காய விட்டுட்டேன் கொதி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு விஸ்கில் ஏதாவது ஒரு ஸ்பேட்டில் மாதிரி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க ஓரங்கள்லாம் இந்த மாதிரி சுரண்டி விட்டுருங்க இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு மூணு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை நல்லா கரையிட்டோம் நல்லா கிண்டி விட்டுருங்க இது ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிகிட்டே இருங்க பால் நமக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மூணாவது பொருள் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்த்துருக்கோம் இது கூடவே நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் வீட்டில் எப்பயுமே நம்ம ஆப்ப சோடா வச்சுருப்போம் அதுதாங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துனோம் நமக்கு வந்து ஒரு மாதிரி நொறைச்சி வரும் அப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி கலறிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு கலரும் நமக்கு நல்லா மாறி இருக்குது பாருங்கள் கண்டென்ஸ்ட மில்க் என்ன கலரில் இருக்குமோ அந்த கலருக்கு வந்துருக்கு இப்போ நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து நல்ல திக்கான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் இதை ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஸ்பூன்லேருந்து எடுத்து ஊற்றி காட்டுறேன் நமக்கு அப்படியே பர்ஃபெக்டான கண்டென்ஸ்ட் மில்க் பதத்துக்கு வந்துருச்சு இதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்